ஹலோ, ஹோம் ஸ்டிச்சிங் ஃபேமிலிஸ், சாரி. ஏன்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து கடந்த 6 நாட்களாக வந்து நம்ம வந்து வீடியோஸ் போடலை. எந்த சுச்சுவேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, பாப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சிருந்தோம், அதனால் வந்து திருப்பதிக்கு போயிருந்தோம், அதனால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ வந்து எல்லோரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, இன்னும் நம்ம சேனலை வந்து மறந்துடாதீங்க. அதை வந்து தெளிவு வந்து படுத்திருக்கலாம், ஆனால் நான் வந்து மறந்துட்டேன்னா அது வந்து ஃபோன் வந்து ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு, அதனால் நான் வந்து ஃபோன் வந்து தொட முடியல, எடுக்க முடியல, அதில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து போட முடியல. ஸோ வந்து என்னை வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம வந்து திருப்பதிக்கு போயிருந்தோம் மொட்டை அடிக்கிறதுக்காக, சின்ன பொண்ணுக்கு என்னோடய சின்ன பொண்ணுக்கு வந்து மொட்டை அடிக்கிறதுக்காக நான் வந்து திருப்பதிக்கு போயிருந்தேன், அதனால் நான் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. அதுதான் நான் வந்து இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்தலாம், இன்னைக்கு தான் வந்தோம் மத்தியானம். சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எப்பயாச்சும் வந்து சொல்லிடணும் அப்படின்னு வந்து சொல்லிக்க மனசில் வந்து நினச்சிட்டு இருந்தேன், அதனால் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு நம்ம நம்ம சேனலை வந்து மறந்துடாமல் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் 6 நாள் வீடியோஸ் போடாததுனால எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, எல்லோரும் மறந்துடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால தான் நான் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எதனாலனா, இது வந்து பாப்பாவுக்கு ரெண்டு பேருக்குமே நம்ம வந்து ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது ரெண்டு பாப்பாவுக்கும், 4 வயசு குழந்தைக்கும் அப்புறமா 9 மாதம் குழந்தைக்கும் ரெண்டு பேருக்குமே நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். அது வந்து மேக் பண்ண வீடியோ எடுத்திருக்கேன், நான் வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து போடுறேன். ஒரு பாப்பாவுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணது கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வந்து போட்டிருக்கேன், போடுறேன், நாளைக்கு வந்து போடுறேன், கண்டிப்பாக நான் வந்து நாளைக்கு வந்து அப்டேட் பண்ணுவேன். இது வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணது, ஆனால் நான் வந்து இன்னும் வீடியோ வந்து ரெடி பண்ணலை, அதனால் நான் வந்து இன்றைக்கி போடலை. இது வந்து உங்களுக்கு சொல்லணும், எதனால் வந்து வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். எதனாலனா நம்ம வந்து வீடியோஸ் போடலை அப்படின்னு சொல்லிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க ரெண்டு பேர், எப்படின்னா ஒரு வீடியோஸ் போடல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி வந்து பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலை மறந்துடாதீங்க, அதுதான் நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு, மனசு வந்து உறுத்திக்கிட்டே இருந்துச்சு வீடியோஸ் போடலை அப்படின்ட்டு. தப்பாக நினச்சிக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப முக்கியம். அப்படியே உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொன்னது நான் என்னால் வந்து போட முடியல, அது வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, அது வந்து போடலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்கும், அதனால் நான் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. இனியிலேருந்து கன்ஃபார்மாக சொல்கிறேன், இனியிலேருந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயங்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து கன்ஃபார்மாக நான் வந்து மேக் பண்ணி வீடியோஸ் வந்து போடுறேன். ஏன்னா வந்து நிறைய ஆல்ரெடி வந்து ரெண்டு பேர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க, அது வந்து வீடியோஸ் வந்து போட முடியல, அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வரும், அவங்க கூட தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவும் மன்னிப்பு தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஏன்னா 6 நாளாக வீடியோஸ் வந்து போடலை, அண்டு சொன்ன வார்த்தை வந்து காப்பாற்றிக்கலை. ஸோ ரொம்ப ஸோ சாரி. இது வந்து பாருங்கள், ரெண்டாவது பாப்பாவுக்காக ஸ்டிச் பண்ணது, மொட்டை அடித்தாச்சு, நான் வந்து இன்றைக்கி தான் வந்து போட்டிருக்கேன் இல்லையா, மொட்டை அடித்தாச்சு ரெண்டாவது பாப்பாவுக்கு 9 மாதம் குழந்தைக்கு. அப்புறமா நம்ம பாப்பாவுக்கு பெரிய பாப்பாவுக்கு வந்து ஸ்டிச் பண்ணது இதுதான், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் வீடியோ நாளைக்கு கண்டிப்பாக வரும், அது வரைக்கும் காத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா நான் ஏதாச்சும் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இத்தனை நாளாக வீடியோஸ் போடாததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி, அண்டு மறுபடியும் சாரி கேட்டுக்கிறேன், ரொம்ப ரொம்ப சாரி. நம்ம சேனலை மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.